அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய புரூனே பயணத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ராஜதந்திரம் ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்குது. அவர் புரூனே பயணத்தின் உண்மையான காரணம் இதுதானா அப்படின்னு இந்த காரணத்தை கேட்டால் நாம் அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போவோம். நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய புரூனே பயணத்தின் பின்னால் இருக்கிற ரகசியத்தை தான் போட்டு உடைக்குது இந்த வீடியோ. இதுவரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அது பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற பட்டனை சூஸ் பண்ணிங்கன்னா அதற்கு பிறகு நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் உலக அரங்கில் இந்தியாவுடைய களியாட்டங்களை பற்றி உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். தெற்காசியாவில் அமைஞ்சிருக்கிற பார்னியோ அப்படிங்கிற ஒரு பெரிய தீவில் ஒரு சின்ன பகுதியில் அமைஞ்சிருக்கிற சின்னஞ்சிறிய நாடு தான் புரூனே. வெறும் 4.5 லட்சம் மக்கள் தொகையை தான் இந்த நாடே கொண்டிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு குறைந்த ஜனத்தொகை இருந்தாலுமே கூட உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நாடுகளுடைய பட்டியலில் இந்த புரூனே இடம்பெற்றிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த நாட்டுடைய மக்கள் ஒவ்வொருவருடைய சராசரி வருமானமும் உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 76,000 அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வருது. இந்த புரூனே நாட்டோடு இந்தியாவுக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை நாம் துவங்கி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது நண்பர்களே. ஆனாலும் கூட இதுவரைக்கும் ஒரு இந்திய பிரதமர் கூட புரூனேக்கு போனதில்லை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல் முறையாக புரூனே நாட்டுக்கு அஃபீஷியல் ட்ரிப்பாக சென்றிருக்கிறாரு. அங்கு சென்ற நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு ஃபுல் ரெட் கார்பெட் வெல்கம் வழங்கப்பட்டது. புரூனே நாடு வந்து அரசாட்சியை கொண்டிருக்கிற நாடு. அந்த அரசருடைய மகனான இளவரசரான ஆ முட்டாடே பிலா வந்து நேரடியாக வந்து பிரதமரை வரவேற்றாரு. இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நாட்டு அரசரான சுல்தானை சந்திச்சு அவர் பல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த புரூனே நாடு மிகச்சிறிய நாடாக இருந்தாலுமே கூட அது லொகேட் ஆகியிருக்கிற இடம் இருக்குது இல்லையா, மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்பட்டது. ஆசியான் கூட்டமைப்பு நாடுகள் இருக்குது இல்லையா, அந்த நாடுகளுடைய அமைப்பிலேயே பார்த்தோம்னா கூட இது வந்து அப்படியே நடுநாயகமாக அமைந்திருக்குது இந்த புரூனே நாடு. இந்த நாடும் இப்பொழுது சீனாவுடைய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வருது. புரூனேவுக்கு சொந்தமான சில தீவுகள் தனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சீனா உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருக்குது. இதுல புரூனேவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னாக்க, புரூனேவுடைய வருமானமே போயிடும் அப்படிங்கிறது தான். புரூனே வந்து இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடுகளில் ஒன்றாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் கிடைக்கிற எண்ணெய் வளம் தான், கச்சா எண்ணெய் தான். இந்த கச்சா எண்ணெய் தான் வந்து அந்த நாட்டுடைய 76% வருமானத்துக்கு காரணம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதை வைத்து கொண்டு தான் அந்த நாட்டு அரசர் அந்த மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த நாட்டில் இன்கம் டேக்ஸ் கூட கிடையாது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த நாட்டுடைய அடிமடியிலேயே கை வைக்கிறதுக்கு சீனா இப்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. அதை கண்டு ஆடி போய் தான் புரூனே வந்து இந்தியாவை நெருங்க ஆரம்பிச்சது. சீனா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தென் சீன கடல் முழுவதுமே தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது இல்லையா, அதுல ஒரு கணிசமான பகுதி புரூனே நாட்டுக்கும் சொந்தமானது. அந்த கடல் பகுதியை சொல்றேன், அந்த கடல் பகுதியில தான் உலகின் ஆக அதிக நேச்சுரல் கேஸும் எண்ணெய் வளமும் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்குது அந்த கடலுக்கு அடியில். அதனால தான் சீனா என்ன பண்ணுறான், இந்த தென் சீன கடல் முழுவதுமே தனக்கு சொந்தம் அப்படின்னு பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு வரான். அந்த தென் சீன கடலில் இருக்கிற அந்த இயற்கை எரிவாயையும் கச்சா எண்ணெயையும் அபகரிப்பதற்காக தான் சீனா இப்படி செய்து கொண்டு வருது. இந்த விஷயந்தான் புரூனேக்கு இப்பொழுது கடும் பிரச்சனையாக விளைந்திருக்குது, புரூனேயை அதிர செய்திருக்குது. புரூனேவுக்கு சொந்தமான கடல் பிராந்தியமும் தனக்கு சொந்தம் அப்படின்னு சீனா சொல்ல ஆரம்பிச்சிச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரூனேவுடைய வருமானமே வந்து கச்சா எண்ணெயும் இந்த இயற்கை எரிவாயும் தான். இதை வித்து தான் வந்து புரூனே வந்து இன்றைக்கு இவ்வளவு செல்வ செழிப்போட இருக்க முடியுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில புரூனேவுக்கு சொந்தமான கடல் பகுதிகள் தனக்கு சொந்தம்னு சீனா சொல்லும்போது அந்த பகுதியில் இருக்கிற கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு எல்லாமே சீனா பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில்
சீனாவை எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்த நாடு எது அப்படின்னு புரூனேயுடைய சுல்தான் தேடுறாரு. முதல்ல அவர் அமெரிக்காவை தான் நாடி சென்றிருந்தாரு. கடந்த 2-3 தசாப்தங்களாக அமெரிக்காவோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது சீனா பிரச்சனை வந்தா அமெரிக்கா வந்து தங்களுக்கு உதவிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் செயற்பட்டு வந்தாரு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக அமெரிக்காவில் ஜோ பைடன் ஆட்சி வந்த பிறகு அமெரிக்காவுடைய சர்வதேச செல்வாக்கு பயங்கர இறங்குமுகமாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்தியா வந்து சீனாவை எதிர்த்து பயங்கரமாக முன்னேறி வர்றதையும் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் சீனாவை இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை படைத்த நாடாக இந்தியா தான் இருக்குது அப்படின்னு உலகின் பெரும்பாலான நாடுகள் நம்புறாங்க. அந்த மக்கள் இதை பற்றி தான் பேசுறாங்க. இதனால தான் இன்றைக்கு ஆசியான் கூட்டமைப்பில் இருக்கிற பல நாடுகளும் இந்தியாவை நாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே வரிசையில் தான் புரூனேயுடைய சுல்தானும் சில மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புரூனே வரவேணும் அப்படின்னு அழைப்பை விடுத்திருந்தாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு தான் நம்முடைய பிரதமர் புரூனே சென்று சேர்ந்தாரு. அங்கே சென்று அங்கே கூடியிருந்த அரசர் தலைமையிலான அவங்களுடைய இளவரசர் ராஜகுடும்பம் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் பிரதமர் பேசும்போது பிரதமர் தெளிவாகவே என்ன சொல்லியிருக்கிறார்னா, நட்புக்கு நாம் கரம் நீட்டுவோம், நாம் எக்காரணம் கொண்டும் பிற நாடுகளுடைய பிராந்தியங்களை அபகரிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒவ்வொரு நாட்டுடைய இறையாண்மையும் அனைவரும் மதிக்க வேணும். பிற நாட்டுடைய பிராந்தியங்களை தன்வசப்படுத்தி கொள்ள நினைப்பது தவறு. அப்படி யானும் செய்யக்கூடாது, செய்வதை நாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புரூனேயில் நேற்று பயங்கரமாக முழங்கினாரு. இந்த விஷயம் பிரதமர் இந்த விஷயத்தை பேசிய உடனேயே உலகம் முழுவதும் இருக்கிற பத்திரிகைகள் இதை பெரிய அளவில் சீனாவுக்கு எதிராக பிரதமர் மோடி அவர்கள் முழங்கினாரு அப்படின்னு தான் அவங்க தலையங்கமே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். உண்மையும் அதுதான். பிரதமர் மோடி அவர்கள் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரத்தை கையிலெடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வகுத்த லுக் ஈஸ்ட் பாலிசி இருக்கிறதா, கிழக்கை நோக்கி செல்வோம் அப்படிங்கிற பாலிசியின் படி ஆசியான் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளை நம்முடைய ஆளுமையின் கீழே கொண்டு வருவதற்காக பிரதமர் மோடி அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்து வராரு. ஏற்கனவே சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ், மலேசியா போன்ற பல நாடுகள் நம்மோடு இணக்கமாக இருக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, பிலிப்பீன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கியிருக்குது. சீனாவை தாக்குவதற்காகவே தான் வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியாவிடம் வந்து வாங்குறேன்னு சொல்லியே வாங்குச்சு பிலிப்பீன்ஸ் நாடு. அதே போல தான் சிங்கப்பூர் வந்து இந்தியாவோடு ஒரு இராணுவ கூட்டமைப்பு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்திய படைகள் சிங்கப்பூர் படை தளங்களில், அது கடற்படை தளமாக இருக்கலாம், இராணுவ தளமாக இருக்கலாம், விமானப்படை தளமாக இருக்கலாம், இந்த தளங்களை நாம் போகும்போது அங்கே பயன்படுத்தி கொள்வதற்கும் அங்கே ரீஃபியூவலிங் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லை அங்கே வந்து நம்முடைய கப்பல்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ, விமானங்களையோ போர் விமானங்களையோ பிற எக்யூப்மெண்ட்டை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே மெயின்டெனன்ஸ் செய்வதற்கும் வழிவகை செய்துதான் இந்தியாவும் சிங்கப்பூரும் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல சிங்கப்பூர் படைகளும் இந்தியா வரும்போது நம்முடைய தளங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இந்த அக்ரிமெண்ட். இதே போல இந்தியா மலேசியாவோடும் இப்பொழுது நெருங்கிய உறவை ஏற்படுத்த துவங்கி இருப்பதை நாம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ராஜதந்திர திட்டத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சவுத் சைனா சீல சீனாவுடைய ஆதிக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு இந்தியா பிரயத்தனப்படுது. இந்தியா வந்து அதனால தான் அந்த பகுதியில் இருக்கிற ஆசியான் நாடுகளுக்கு உதவுவதற்கு முன் வருது அப்படின்னு சொல்லி சர்வதேச ராஜதந்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் அந்த பயணத்தை முடித்து கொண்டு அதற்கு பிறகு சிங்கப்பூர் கிளம்பியிருக்கிறார் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.